ஓம் ஸ்ரீ குருபியோ நமக்கு ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய இந்த ருண விமோச்சன பிரதோஷ தன்னைக்கு இந்த சில பொருட்களை நாம சிவாலயத்துக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படி வாங்கி கொடுக்கறது மூலயமா கழுத்தை நெருக்கக்கூடிய கடன் தொலை இருந்தாலும் சரி நோய் நொடி எதுவா இருந்தாலும் அது நீங்கிடும் அது என்ன ருண விமோச்சன பிரதோஷம் அப்படிங்கிற விவரத்தை தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் பொதுவாகவே பிரதோஷ வழிபாடு அப்படிங்கறதே ரொம்ப சிறப்பு தான் அதுலேயும் சனி பிரதோஷம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படிப்பட்ட சனி பிரதோஷத்துக்கு நிகரான இன்னொரு பிரதோஷம் தான் ருண விமோசன பிரதோஷம் அதாவது செவ்வாய்க்கிழமைகளை வரக்கூடிய பிரதோஷத்தை தான் ருண விமோசன பிரதோஷம்னு சொல்லுவாங்க ருணம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய கடன் நம்மளுடைய எதிரிகள் நமக்கு இருக்கக்கூடிய நோய் இப்படி வேணால் நம்ம வந்து பொருளா பயன்படுத்திக்கலாம் அப்படிப்பட்ட ருணம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய விமோசனம் தான் ருண விமோச்சன பிரதோஷம் அதாவது கிழமை வரக்கூடிய பிரதோஷங்களை நம்ம வணங்குறது மூலயமா நமக்கு இருக்கக்கூடிய ருணம்னு சொல்லக்கூடிய நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய கெடுதல் எல்லாத்தையுமே நம்ம போக்கிக்க முடியும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய ருண விமோச்சன பிரதோஷத்தை நம்ம தவற விடவே கூடாது அன்னைய தினம் சிவாலயத்துக்கு இந்த சில பொருட்களை நம்ம வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதில் ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா எல்லோருக்கும் தெரிஞ்சது நந்தியம் பகவானுக்கு நம்ம கண்டிப்பாக அருகம்புல் வாங்கி கொடுக்கணும் அருகம்புல் மாலையாக வாங்கி கொடுத்தாலும் சரி இல்லை அருகம்புல் ஒரு கட்டு வாங்கி கொடுத்தாலும் சரி இரண்டாவது ஒரு முக்கியமான பொருள் அபிஷேகத்திற்கு இளநீர் வாங்கி கொடுக்கணும் மூணாவது ஒரு அரை லிட்டராவது அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுக்கணும் அபிஷேகம் முடிஞ்சு நந்தி தேவருக்கு வைக்கிறதுக்கு சந்தனம் வாங்கி கொடுக்கணும் கடைசியாக முடிஞ்சா தாமரை ஒருவேளை வெண் தாமரை கிடைக்கலனாலும் பரவாயில்ல என்ன தாமரை பூ கிடைக்குதோ அதை வாங்கி கொடுங்க இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நீங்கள் ருண விமோச்சன பிரதோஷம் அன்னைக்கு அதாவது செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தன்னைக்கு நந்தி பகவானுக்கு வாங்கி கொடுங்க நந்தி பகவானை வேண்டிக்கிட்டு அதே நேரம் பிரதோஷ காலகட்டத்தில் சிவபெருமானை மனசரை வேண்டிக்கோங்க இப்படி செய்யறது மூலயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய கழுத்தை நெருக்கக்கூடிய கடன் தொல்லை உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் நொடி உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எதிரிகள் இது எல்லாமே தவிடுபொடி ஆகிடும் மற்ற நாட்களில் சிவபெருமானை வழிபடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் பிரதோஷ தினத்தில் நம்ம சிவாலயத்துக்கு போயிட்டு என்ன மனசார வேண்டிக்கிட்டாலும் நம்மளோட கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை சிவபெருமான் வந்து நிறைவேற்றி வைப்பார் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை அதனால தான் மற்ற நேரங்களில் கூட சிவாலயத்துக்கு போகாதவங்க பிரதோஷ தினத்தை அன்றைக்கி சிவாலயம் போகிறத தவறாமல் வச்சுருப்பாங்க அதுவும் இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய ருண விமோச்சன பிரதோஷம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது நம்பிக்கையோடு செஞ்சால் கண்டிப்பாக சிவபெருமானோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஓம் நமச்சிவாய ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம்